மாப்பிள்ள அப்படிதான் இருப்பாருமா. நீதாம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். இப்படி எடுத்தோம் கவுத்தோம் வந்துட்டா இத பாருமா. நீ கொஞ்சம் பொறுமையா போ, வாழ பழகிக்கம்மா. என்னம்மா நீ பட்ட எழுதிட்டு இருக்க? இங்க பார், நீ உன்ன மட்டும் நினைச்சு பாக்குற. நாங்க எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல நம்ம தங்கச்ச நினைச்சு பாருமா. ஆமாம்மா, நீ வாழ வெட்டிய வீட்டுக்கு வந்தீங்கன்னா உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள அமையுமா? அவ வாழ்க்கை பாதிக்காதா? இப்ப மனசுல அதான் ஓடுது போல. இவ வாழா வெட்டியா வந்துட்டா இவ தங்கச்சியை எவன் கட்டுவான்? அதுக்கு இன்னொரு பொண்ணை பெத்துக்காம இருந்திருக்கணும். நீ எங்க எங்களை தான் சொல்றீங்களா? உங்களை தான் சொல்றேன். நீங்க அந்த உட்காருங்க. இருமீனாச்சி ஒரு இது வேணா. என்னங்க சொல்றீங்க நீங்க? எங்க இந்த பொண்ணு வாழ்க்கையே அத்த குத்தலா இருக்கு, இன்னொரு பொண்ணு வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறீங்க? அதுக்கு தான் சொல்றேன், நீங்க பிள்ளைகளை பெத்திருக்க கூடாது. இங்க பாருங்க ஐயா, மன்னிச்சிருங்க, இது உங்க குடும்ப விவகாரம், நான் தலையிட்டு இருக்க கூடாதுதான். ஆனா இந்த பொண்ணு அழுவுறது பார்க்க முடியலையா? வாழ முடியலன்னு சொல்ற பொண்ணு ஏன் அப்படி கட்டாயப்படுத்தி கூட்டு போறீங்க? ஏங்க உங்களுக்கு என்னங்க தெரியும்? பெருசா பேச வந்துட்டீங்க. ஹோட்டலுக்கு வந்தமா போனமான்னு இல்லாம உங்களுக்கு என்னங்க தெரியும் எங்க குடும்பத்தை பத்தி? மாப்பிள்ள ஏதோ அடிச்சுட்டாரா, அதுக்கு பயந்துகிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, அது தெரியாம நீங்க நாட்டாம பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். இரு மீனாச்சி, என்னது ஏதோ அடிச்சுட்டாரா? என்னைய சாதாரணமா சொல்ற? ஏ பிள்ளையோட அருமை பிள்ளை இல்லாதவங்க கிட்ட கேளு. ரத்த கண்ணீர் வடிப்பான் என் பிள்ளை இல்லைன்னு. ஏதோ அடிப்பான் சாதாரணமா சொல்ற? நீ மா பெத்த புள்ளம்மா, நீ பெத்த புள்ள. அது சின்ன புள்ள இல்ல, கையில தூக்கிட்டு கன்னத்தை புடிச்சுக்கிட்டு எத்தனை முத்தம் மாதிரி பொழிஞ்சிருப்ப. அது முகத்துல ஒரு சின்ன சுழிப்பு வந்தாலும் தாங்க முடியாம துடிச்சு போயிருப்பேன்ல. இப்ப சொல்றாரு அடிச்சாலும் பரவாயில்லன்னு கூட்டி போறேன்னு, நீ உடந்தையா இருக்கியம்மா. ஐயா நீ பெத்த பொண்ணுயா? அது கண்ணே மணியே நீ கொஞ்சின பொண்ண, புருஷங்கிற அதிகாரத்துல ஒருத்த அடிப்பா அது பொறுத்துக்கிட்டு போகணுமா? ஐயா உன் ஈரக்கொல நடுங்கல, பிள்ளைங்களை பெத்துக்கிறது எதுக்குயா? நானும் ஆம்பளைன்னு தல நிமிந்து நிக்கவா? குடும்பம்னா என்னையா? பெத்த புள்ள வளர்ந்து ஆளாகி பூவாகி கனிஞ்சு அதுங்களை கட்டி கொடுத்து நாளைக்கு அதுங்க சந்ததிக பிறந்து பேரம் பேத்திகள் எடுத்து ஆலமரம் போல வளர்ந்து விருட்சமா நிக்க வேண்டியது அது. நீ பெத்த கடமைக்கு கணத்துல தள்ளுறதுக்கு உனக்கு எதுக்கு பெத்தவன்னு பேரு? கேக்குற நீங்க இப்படிதாங்க பேசுவீங்க. ஆனா வாழ்க்கையில உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா? நடந்தா நடந்தா என்ன பண்ணுவீங்க? அதை பார்த்து நீங்க திருந்துவீங்களா? இது என் பொண்ணு தங்கம்மா, தங்கம்மா தான் என் பொண்ணு கட்டி கொடுத்தேன். ஆனா கட்டிக்கிட்டு அரக்கனா இருந்தாய்யா, அப்படியே விட்டுட முடியுமா? கூட்டிட்டு வந்துட்டேன்ல, நாளைக்கு அதுக்கு என்ன ஆகும் அதை பத்தி யோசனையே என்கிட்ட இல்ல. நாளைக்கு ஊரு இவ்வளவு வாழாவட்டின்னு சொல்லுவாங்களோ, அதை பத்தி எனக்கு அக்கறையே இல்ல. என் பொண்ணு முகத்தை பாருங்க, இந்த தெளிவை கல்யாணம் கட்டினதுல இருந்து இன்னி வர ஒரு நாள் அவன் முகத்துல பார்த்தது இல்லையா? எனக்கு இது போதும். ஏம்மா விதை போட்டவர் அவர்னா நிலத்துக்கு சொந்தக்காரி நீ? நான் கேக்குறேன், உனக்கு கேள்வி கேட்க தைரியம் இல்லையா? ஏன் உன் பொண்ணு பிடிக்காதவன் கூட தான் வாழணுமா? வாழ்நாள் பூரா அடியும் மிதியும் பட்டுதான் அவன் வாழணுமா? பாரியா உன் சம்சாரம் அழுகுது, பதில் சொல்ல தெரியல, பாவம் அழுகுது. என்ன நீ அப்படி மிரட்டி வச்சிருக்க? நீ அப்படி மிரட்டினாலதான் பொண்ணுகிட்ட எந்த கொடுமையா இருந்தாலும் தாங்கிக்கமான்னு சொல்லுது. அது என்ன கொடுமையா? அது அவர் யாரு? உங்க தம்பி இல்ல சித்தப்பன், இவர் தானே சொன்னாரு எங்க அண்ணா அண்ணியை அடிக்கலையா, நான் என் முண்டாட்டி அடிக்கலையா, அதனால உன் புருஷன் உன்னை அடிச்சாருனா தாங்கிக்க. என்ன நியாயம் அது? பொண்ணு அனுப்பும் போது என்னையா சொல்லுவோம்? நல்லபடியா பார்த்து நடந்துக்கம்மா, உடம்ப பாத்துக்க, முடியலன்னா எங்களுக்கு தகவல் சொல்லு, ரொம்ப முடியலன்னா வந்துருமா, அப்ப நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் பொண்ணு அனுப்பும் போது சொல்றது. மா புருஷன் அடிச்சாலும் வாங்கிக்க, மிதிச்சாலும் பொறுத்துக்க, குன்னாலும் அங்கேயே செத்து ஒழி சொல்லுவாங்களா யாராவது? இந்த நியாயத்தை நான் எங்கேயும் கேட்டது இல்லையா? நான் கேக்குறேன், உங்க பொண்ணு புருஷன் பேச்சு பொறுக்க முடியாம அடி பொறுக்க முடியாம மேல போய் சேர்ந்துருச்சு வச்சுக்க, என்ன சொல்லும் ஊர்ஜனம்? பாவம் நல்ல பொண்ணு, பாவம் பாதியிலே போய் சேர்ந்துருச்சு. அதை கேட்கதான் உங்களுக்கு சந்தோஷம் இல்ல? அதுக்காக அடிச்சு திருச்சு புருஷன் வீட்டுக்கு அனுப்புறீங்க. ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறதும் ஒரு பிள்ளைக்கு தகப்பனா இருக்கிறதும் ஒரு பெரிய ஆண்மைத்தனம் இல்ல, புரியுதா? உன் குழந்தையோட உனக்கு பிறந்த பிள்ளையோட மனசை புரிஞ்சுக்கிறது இருக்கே, அந்த தகப்பனுக்கு அருள் வேணையா? அதை சம்பாதிக்க பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், நம்ம வீட்டு நாயா இருந்தா கூட அதை கட்டி வச்சு அடிச்சு பாருங்க, பல்ல கட்டிட்டு உரிமைக்கிட்டு வரும். ஆனா நீ என்ன கொடுமை பண்ணாலும் சரி, நீ பெத்த பொண்ணு அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை கையெடுத்து கும்பிடுதியா நீயே கதின்னு, அது மனசு புரிஞ்சுக்க, அத நல்லபடியா வாழவை. கடைசியா ஒண்ணு சொல்றேன், இப்ப உன்னை கையெடுத்து கும்பிட்டு இருக்கிற உன் பொண்ணு தம் வாழ்க்கையை தானே அமைச்சுக்கணும்னு கிளம்பிச்சு,
நீ என்னை அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், பணங்காசு என்னைய பெரிய பணங்காசு என்ன, அந்த மாப்பிள்ள இந்த வானத்துல இருந்து குதிச்சவரா விடு. பொண்ணு மனசு புரிஞ்சுக்கங்க, அதுக்கு நல்ல வாழ்க்கை, அதுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க பாருங்க ஐயா, அதுதான் முக்கியம். ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. இல்ல இல்ல, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நான் ஏதோ என் நிலைமையும் உங்க பிரச்சனையும் ஒன்னா இருக்கிறவே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டுட்டேன், மன்னிக்கணும். இல்லைங்க ஐயா, நான் பட்ட அவஸ்தைய இன்னொருத்தர் படக்கூடாதுன்னு கோவிச்சு பேசுனீங்க பாருங்க, இதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் ஐயா. நல்ல வேலை என் கண்ணை திறந்தீங்க, இல்லனா என் பொண்ணு எனக்கு இல்ல, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இல்ல இல்ல இல்ல, வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். என்னமா இது, நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இரு. அப்பா உங்களுக்கு பொண்ணா பிறந்தவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. நீ இந்த அம்மா கொடுத்து வச்சிருக்க, ஏதோ உள்ளத உள்ளபடியே நான் சொல்லவே வாமா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு போறாங்களே, இதை விட என்னமா வேணும். ஒன்னே ஒண்ணுதாமா, நமக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது நம்ம பத்தி தான் யோசிக்கணும், நம்ம குடும்பத்தை பத்தி தான் யோசிக்கணும். ஊர்ல அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான்னு வாழ்க்கையை நாசம் பண்ணிக்க கூடாது. அது ஒண்ணுதான், நல்ல வாழ்க்கை அமையட்டும்மா, நீ நினைச்சபடி நல்ல வேலையும் உனக்கு அமையட்டும். புறப்படுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாமா வரங்க ஐயா. வர ஐயா. எனக்கு அசிங்கமா இருக்கு, ஒரு திருட்டு பயல அதுவும் கடத்தல் பண்ணிவிட்டு ரமேஷ் பண்ணது தப்புதான்மா, நான் இல்லங்கள அதுக்கு போய் அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டு வரலாமா? என்ன நீ போய் வந்து ஏன் என்ன முழுங்குற, நல்ல கத்தி சொல்லு, ஏன் புள்ள கலவானு அடியே குந்தோனி. ஓ அப்ப ஒருத்த போதாது, பட்ட பகல்ல கோயில் சவுத்த தோண்டினது அவன் பெத்த மக, ஏன் புள்ள தப்பு பண்ணான்னு சொல்றியா? ஏய் நீ கண்ணால பத்தேடி. இல்லத்த நான் அதை சொல்ல வரலத்த. நீ எதை சொல்ல வரல? இல்ல எதை சொல்ல வரல? ஓ மாமா யோக்கியம், நீ தமிழ் யோக்கியம். பேச வந்துட்டான் தெரியாது. ஓடி போய் தலைமறைவாயிட்டாண்டி ஊ புள்ள, ஏன் போய் சொல்ல வேண்டியது தானே, நான் தான் கடத்தனு. என்னடி இது, என்ன இது அப்பா, வந்ததுல இதே பேசிட்டு இருக்காதீங்க, தம்பி தப்பு பண்ணா அவன் அப்படியே தனி தெளிச்சு விட்டுருவீங்களா? இல்லப்பா வாயராசா, கடத்தல் பண்ணான்னு மடியில வச்சு கொஞ்சுவேன். அட யோக்கியா நீ பேசாதடா, நீ பேசாத. அன்னைக்கு அவளும் நீயும் என்ன பேசிக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காடா? ஏண்டா அன்னைக்கு ரமேஷ் என்ன சொன்னா, காமும் மூர்த்தியும் ரோட்ல சோத்து கடை போடுறது நல்லவா இருக்கு, அசிங்கமா இருக்கு, எங்களால ரோட்ல தலை நிமிந்து நடக்க முடியல, ஆச்சா போச்சான்னு தெற்க வடக்குன்னு எப்படி எகிரி குறிச்சான். நீ அவன் கூட கூட்டு சேர்ந்தன வந்த, ஏன் ஒரு தம்பிக்கு துடியா துடிக்கிற அண்ணன் மாதிரி இன்னைக்கு பேசுறிய? அன்னைக்கு அவங்க கிட்ட என்ன தொழில் பண்ற, ஏது பண்றன்னு அக்கறையா விசாரிச்சிருப்பியா? இல்லையே, இந்த யோக்கிய தொழில் பண்ற நாய் தானே, அன்னைக்கு சோத்து கடைய அசிங்கன்னு சொல்லிச்சு, ஏன் தலை நிமிந்து ஜெயிலுக்கு போட்டோம்? போட்டண்டா, போனா தாண்டா அவனுக்கு புத்தி வரும். இங்க பாரு, தப்பு பண்ணவன் தண்ணி குடிக்கணும், தலை தலையா தலை தலையா அடிச்சனே, மூசு தங்கத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டனே, நெஞ்ச நிமித்துட்டு சொன்னானே, எங்களுக்கு எல்லாம் தெரியனே,
அப்படி எல்லாம் தெரியும்னா அவனே பாத்துக்கிட்டோம். இன்னைக்கு என்னமோ அவன் யோக்கிய மாதிரி ஆத்தாலும் மகனும் சேர்ந்து வந்து பேசுறீங்க. பாத்தியாடு குரு, இப்ப கூட இந்த மனுஷனுக்கு பெத்த பிள்ளை ஜெயிலுக்கு போனது கூட வருத்தம் இல்ல. இந்த குந்தானிய அவன் பேசி விட்டானா, அதான் குறை. எவ்வளவு வன்மம், எவ்வளவு கோபம். நீ ஒருத்தி போதண்டி, ஒண்ணுக்கு பத்த அர்த்தம் சொல்ற. எங்க இப்ப முடிவை என்னதாங்க சொல்றீங்க? இனி நான் ரமேஷ் விஷயத்துல தலையிடுறது இல்ல, அதத்தான் நான் சொல்றேன். ஒரே பதட்டமா இருக்க, புடிச்ச பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாங்க? ஐயோ ஐ லவ் யூ, ஐயோ இது கூட மறக்குதே. சம்மந்தா, ஏன்டா பதட்டப்படுற? ஒரு செகண்ட் யோகா பண்ற. நேத்து பிறந்த பன்னிக்குட்டி கீதா, அவ லவ், அவ்வளவு தைரியமா ரோட்ல இருந்து அவனை மிரட்டி சொல்றான். உனக்கு என்ன தங்கத்துக்கு சிங்கத்துக்கு? ரெடி. ஐயோ எப்படி சொல்றது தெரியலையே, எக்கமா இருக்க. என்னங்க அங்க வந்துகிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள எங்க வந்துட்டீங்க? அதான் வந்துட்டேன்ல. அம்மா ஏன் நீங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, நம்ம வாழ்க்கை விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம வாழ்க்கை விஷயமா? ஏன் வாழ்க்கைய பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு? என்னங்க திடீர்னு நம்ம ரெண்டுத்துக்கு நடுவுல கேட்ட போறீங்க? உங்க வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேறயா? உங்களை நான் சந்திச்சதுக்கு அப்புறம் தாங்க என் வாழ்க்கையில பல்பே இருந்துச்சு. எங்க அம்மா சொன்ன மாதிரியே சொல்றீங்க. என்னது உங்க அம்மா சொல்றமாயா? அப்ப நம்ம ரெண்டு ஒரு விஷயம் அத்தை கால் வரைக்கும் போயிருச்சா? இது ஊருக்கே தெரியுமே. ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? அப்ப நம்ம ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் பண்றதா மிச்சமா? இது கன்ஃபார்ம் பண்ணது தானே? நான் தான் ராசியானவனு எல்லாத்துக்குமே தெரியுமே. இதுல புதுசா கன்ஃபார்ம் பண்ண என்ன இருக்கு? ராசியானவளா, என்னங்க சொல்றீங்க? அப்ப உங்க அம்மாக்கு தெரியும், ஊர் முழுக்க தெரியும் சொன்னீங்க, அதெல்லாம் என்னது? நான் ராசியான பொண்ணு தான், அதத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? கிழிஞ்சு போங்க. என்னங்க கிழிஞ்சது? அத விடுங்க, முதல்ல ஏன் மேட்டர் முதல்ல கிளியர் பண்ணுங்க. சொல்லுங்க. என்னங்க நீங்க இப்படி குறுகுறும்பா தான எப்படி சொல்றது? கொஞ்சம் திரும்பி நில்லுங்க. என்னங்க நீங்க ஒரு விஷயத்த முகத்தை பார்த்தானே சொல்வாங்க, உடனே பார்த்தா சொல்வாங்க. சும்மா எதை எதை பேசாதீங்க, சொன்னதை கேளுங்க, திரும்பி நில்லுங்க. என்னமோ போங்க. வானத்துல நிலா. நிலாவா? எங்க? என்னங்க நீங்க என்னைய கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண விடுங்க. நான் முழுசா பேசுற மாதிரி திரும்ப கூடாது, அங்கிட்டு திரும்பி நில்லுங்க. அப்படியா, சரி. இல்ல இங்க பாருங்க, இந்த நிலா நதி ஓடா இந்த மாதிரி எல்லாம் சுத்தி வளைச்சு பேசினா எனக்கு விருப்பம் இல்லைங்க. என் மனசுல உள்ளதை உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்றேங்க. அன்னைக்கு நீங்க மாங்காய் பறிச்சிங்கல்ல, அன்னைக்கே நீங்க என் மனசையும் சேர்த்து பறிச்சிட்டீங்க. அதனால உங்களை நான் என் கண்ணுக்கு கண்ணா என் உயிருக்கு உயிரா வச்சு காப்பாத்தணும் ஆசைப்படுறேங்க. சோ ஐ லவ் யூங்க. என்ன நம்ம இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கான், சைலண்டா இருக்கா, திரும்பி கூட பார்க்க மாட்டா? ஓ, நம்ம திரும்ப கூடாதுன்னு சொன்னதுக்காண்டி. ஹலோ, என்னங்க திரும்பவே மாட்டீங்க? நான் என் இதயத்தை திறந்து காமிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னங்க முகமெல்லாம் செவந்திருக்கு, வெக்கமா? இல்ல கடுப்பு. கடுப்பா? கடுப்பு ஏங்க வருது, வெக்கம்ல வரணும். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? என்னங்க நீங்க இத சொல்றதுக்கு எதுக்குங்க வெக்கம்? பாத்தீங்களா, நான் உங்களை எவ்வளவோ நல்லவர்னு நினைச்சேன், ஆனா நீங்களும் மத்தவங்களை மாதிரி. மத்தவங்க மாதிரியா? என்னங்க சொல்றீங்க?
அப்ப ஏற்கனவே நிறைய பேரு நிலா நதி லவ் இதெல்லாம் சொல்லிருக்காங்களா? நிறுத்துங்க, கொஞ்சம் ஃப்ரீயா பழகுனா உடனே ஐ லவ் யூ சொல்லிடுவீங்களா? நான் ஏற்கனவே இன்னொருத்தருக்கு நிச்சயமான பொண்ணுங்க. இங்க பாருங்க, உங்க நடிப்பெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்படி இருக்கீங்களே, உங்களை நான் என்னமோ நினைச்சேன். சிரிச்ச முகத்தோட உதவி பண்ணா அது லவ்வா? அசிங்கப்படுத்துறீங்களேங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. முன்னாடி நான் என்ன சொன்னாலும் ஒரே சிரிப்பா சிரிப்பியா? ஏன் இதான் வீடு சொன்னா கூட ஒரே பல்ல கட்டுவியா? ஹலோ, சிரிச்சா அதுக்கு பேர் காதல? என்ன அது? அண்ணே அண்ணா, ஒரு நிமிஷம் வாங்க. என்ன யாரு அண்ணே, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எப்படி கை கொடுப்பீங்க? என்னமா விஷயம்? இவருக்கு தெரியல, கொஞ்சம் கை கொடுங்கண்ணே. ஹாய் ஹலோ. என்னங்க நீங்க சும்மா தேவலாமா? கை கொடுங்க. ஹாய் ஹலோ. ஹலோ அண்ணே, நீங்க போங்க. சரிமா. இப்போ இவர் உங்களை பார்த்து சிரிச்சாரு, இதுக்கு பேர் காதல? ஓ பாரு, அப்படியே பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அப்ப நீங்க சிரிச்சது லவ் கிடையாது. முதல்ல நல்ல ஃப்ரெண்ட் நினைச்சேன், அதுக்கப்புறம் இவர் தான் எங்க அப்பா, உனக்கு மாமான்னு சொன்னீங்க, அது காமெடி நினைச்சேன். காமெடி யாருங்க? நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. ஆமாங்க, நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு இந்த உலகத்திலே இல்ல. என்ன பண்றது? ஹலோ மேடம், நல்லா சந்தோஷமா கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைய பெத்துக்குங்க. பிறக்கிற குழந்தைக்காச்சும் என் பேர வைங்க. ஏனே உங்களை நம்பிதானே அவர் இந்த தொழில இறங்கினாரு, இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே. ஏமா, பணம் சம்பாதிக்கும் போது இப்படி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? உன் புருஷனுக்கு இந்த தொழிலை பத்தி எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான். உள்ள போலாம். என்ன திட்டாதீங்க, அவர் வக்கீல்கிட்ட சொல்லி வெளியே எடுக்கத்தான் நான் இங்க வந்தேன். என்ன சொல்ற பரமா? ஆமாத்தான், அவர் எல்லாருமே கை விட்டுட்டாங்க. என்ன சொல்ற, உங்க வீட்டுல யாரும் ஒண்ணு கேக்கலையா? இல்லத்த, எல்லாரும் எங்களதான் திட்டுறாங்க. பாருங்க, மாமா என்கிட்ட ரொம்ப அக்கறையா கேட்டாரு. இல்லனா அவர் இருக்கிற இடத்த நான் சொல்லி இருந்திருக்க மாட்டேன். அவர் இவர் வீட்டுலதான் இருந்தாரு. அவர் போய் பார்த்து பேசினாதான் உண்மை என்னன்னு தெரியும். அப்பதான் அவர் வெளியே கொண்டு வர முடியும். எங்க இருக்கான்னு சொல்லு, அப்படி சொல்லலைன்னா ரமேஷ்க்கு தான் கஷ்டம்னு அப்படி இப்படின்னு சொன்னாரு. அதை நம்பி தான் அவர்கிட்ட சொன்னேன். இத்தனைக்கு மேல நான் அவர்கிட்ட சொன்னேன், மாமா அவர் மேல உள்ள பழைய கோபத்தெல்லாம் நீங்க காட்டாதீங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க, அவரை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்க எது சொன்னாலும் கேக்குறேன்னு கெஞ்சு நினைத்தேன். எல்லாத்துக்கும் சரி சரி சொல்லிட்டு மாமாவே அவர் கையால அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாரு. சரி சரி, அழுவாத. இல்லத்த, அவரை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும். நீ இவரை சொல்லியும் கெஞ்சியும் அவர் கேக்கல? இல்ல கேக்கலத்த. அவரை சொல்றதுக்கு முன்னாடி உங்க அக்காவை சொல்லணும்டி. என்னத்த சொல்றீங்க? அவனை ஏங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்கன்னு நான் அவர்த்த பேசிட்டு இருக்கேன். உங்க அக்கா காம கம்முன்னு இருக்கா? அப்படியே அவ வாய முடிட்டு இருந்தாலும் பரவாயில்லையே, அந்த மனுஷனை ஏத்தி விடுற அவ. என்னத்த சொல்றீங்க? காமுவா? அப்படின்னு சொன்ன காமு? ஆமா, காமு கோமு. அவ சொல்றா பரமு, ரமேஷ் பண்ணது தப்புதான், என்ன பண்ண முடியும், அவளே எடுத்து கொடுக்குறா.